குட் மார்னிங். இன்னைக்கு கருமவ்வால் எப்படி வந்து குழம்பு வைக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ எப்பவும் போல் ஒரு எலுமிச்ச சைஸ்க்கு புளி ஊற வச்சு அதை நல்லா எப்பவும் போல் குழம்புக்கு கரைக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க. கரைச்சிக்கிட்டு ஒரு 5 மிளகாய், இது வந்து வீட்டில் காய்ச்ச மிளகாய், ஸோ இது காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் 5 மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு தக்காளி கொஞ்சம் நல்லா கனிஞ்ச பழமாக போடுங்க. எப்பவும் போல் பண்ணுற மாதிரி குழம்புக்கு ரெடி பண்ணிவிட்டு அதில் பச்சை மிளகாய் கொஞ்சம் தக்காளி ஒரு தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்துட்டு வடகம் யூஸ் பண்ண மாட்டோம் குழம்பு தாளிக்க. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 சின்ன பூண்டு, ரெண்டையும் வந்துட்டு நல்லா அம்மியில் வச்சு அரைச்சிக்குவோம். அரைச்சிட்டு தான் நாங்கள் அதில் வதக்கிப்படுவோம். சிலர் வீட்டில் வடகம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்படி யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தனாக்கா எண்ணெயில் வடகம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னாக்கா மிக்சியில் போட்டு கூட அடிச்சிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நான் நசுக்கிட்டேன், நல்லா நசுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய், கடாய் சூடானதும் எண்ணெய், கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி பேக்கெட் வாங்கிறத விட கடலெண்ணெய் தான் இப்போ நிறைய செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் நல்லாவே கிடைக்கிது. ஸோ ட்ரை டு யூஸ் கடலெண்ணெய். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குழம்பு இதை வந்து புளி தண்ணியை இப்போ அதில் ஊற்ற போகிறோம். ஸோ எப்படின்னு பாருங்கள். நல்லா வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கிறது நல்லது, ஏன்னா வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சுருந்தாக்கா கருகிடும். ஸோ ஸ்லோவிலே வச்சு நல்லா வதக்குங்க. வடகம் போடுறவங்களாக இருந்தாலும் போட்டுக்கலாம், சப்போஸ் இது போடுறேன்னா போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நான் அந்த தண்ணியை ஊற்றிட்டேன். ஊற்றி மூடி வைங்க. குழம்பு எப்போதுமே க்ளோஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் நான் குழம்புக்கு தேவையான கொஞ்சம் தேங்காய் அம்மியில் வச்சு அரைச்சிருக்கேன், அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். கொஞ்சம் ரொம்ப பட்டு போல இருக்கக்கூடாது, ரொம்ப குறைக்குறன்னு இல்லாமல் ஒரு மீடியமாக அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறம் சட்டியை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம தேங்காவை கரைக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கொஞ்சம் ஃபுல்லாக இருந்ததுலையே இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஓரத்தில் உள்ளதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு அதில் நம்ம இப்போ தேங்காவை கரைக்கலாம். சப்போஸ் தேங்காய் ஊற்ற வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் பால் ரெடி பண்ணி அது ஒரு கப் அளவு நல்லா கட்டி தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டு சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு அப்படி இல்லை, ரெண்டுமே யூஸ் பண்ண பிடிக்காது அப்படின்னாக்கா காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டு இந்த குழம்பையே வந்து கொதி வந்ததுக்கப்புறம் ஃபிஷ்ஷை போட்டு கொஞ்சம் சுண்டி வந்தோடனே இறக்கி வச்சு சாப்பிட்லாம். எங்கள் சைடு வந்துட்டு மோஸ்ட்லி தேங்காய் ஊற்றி தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஆனால் தேங்காய் ஊற்றி தேங்காய் பால் யூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் ஊற்றுறத விட தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதி சுண்டை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஃபிஷ்ஷு போட்டுக்கிறேன். ஃபிஷ் போட்டு மாங்காய் போடலாம், முருங்கைக்காய் யூஸ் பண்ணுறவங்க முருங்கைக்காய் யூஸ் பண்ணலாம். எல்லாமே போட்டுட்டு நான் மறுபடியும் மூடி வச்சிடுறேன். மூடி வச்சு கொஞ்சம் நல்லா நம்ம குழம்பு பதத்துக்கு வர வரைக்கும் நான் நல்லா கொதிக்க விடுறேன். கொதிக்க விட்டு இப்போ இறக்கிட்டேன். கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் கட்டியாயிடுச்சு. ஸோ குழம்பு இறக்கலாம். இப்போ சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அன்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.